இன்னைக்கு திருமண வரம் கொடுக்கும் ஒரு கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்றது நல்ல வரன் கிடைக்கல, வரன் அமையவே இல்லை, நிறைய பேருக்கு தாமத திருமணம் ஆகுது. ரொம்ப சர்வசாதாரணமாக 35 வயசாச்சு, 38 வயசாச்சு, இன்னும் பொண்ணு கிடைக்கல, இன்னும் பையன் கிடைக்கல, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது திருமண வயதில், சரியான வயதில் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக நான் ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால வரக்கூடிய நிறைய ஜாதகங்கள் வந்து பொருத்தமான வரன் இல்லாமல் இருக்குது, இன்னும் திருமண வரம் அமையலமா, எப்போ திருமணம் நடக்கும், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்மா, இப்படி தான் கேட்பாங்க. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஜாதகம் காட்டேன். இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் 7 நீச செவ்வாய், பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், அது நீசமாக இருக்குது. கூட சனி திக் பலத்தில் இருக்குது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி தொடர்பு எங்கேயுமே வரக்கூடாது. செவ்வாய் சனி தொடர்பு இருந்தது அப்படின்னா அது அந்த ஜாதகருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. இது 7 திருமண ஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் இருக்குது. 7 சந்திரன் 8 இருக்குது, 7 8 இருக்குது. 8 மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு இல்லையா. அந்த 8 ராகு பிடியில் இருக்கிறான் இந்த ஜாதகத்தில். 42 ஆக போகுது, இப்போ வரைக்கும் திருமணம் ஆகலை. இந்த மாதிரி நிறைய ஜாதகம் நம்ம பார்க்கும்போது குடும்பஸ்தானம், திருமணஸ்தானம், மாங்கல்யஸ்தானம், செவ்வாய், சுக்கிரன், குரு, இதெல்லாம் நம்ம கணிச்சு பார்ப்போம். அப்படியே உங்கள் ஜாதகத்திலையும் இந்த மாதிரி ஏதாவது அமைப்புகள் இருந்து ரொம்ப வருஷமாக திருமணம் அமையவே இல்லை, வரன் சரியான வரன் கிடைக்கவே இல்லை, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று லால்குடி பக்கத்தில் இடையாற்று மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாங்கல்யேஸ்வரர் கோவில், அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது திருமண தடை நீங்கி திருமண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. யாருக்கு தேவையோ அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.